ஹாய் டியர்ஸ், வணக்கம். நான் சங்கீதா. இது தினந்தோறும் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான ஒரு வெயிட்லாஸ் ட்ரிங்க் தான் மேக் பண்ண போகிறோம். இந்த ட்ரிங்க்கு ரொம்பவே ஈஸியாக மேக் பண்ணிடலாம். உங்களோட இதுக்கு எஃபெக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க்கு. உங்களுக்கு வந்து உடம்புல தேவையற்ற கொழுப்புலலாம் கரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி வெயிட்லாஸ் ட்ரிங்க் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் ஈஸியாக வந்து நம்ம வெயிட்லாஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கு உண்டான இன்றைக்கி இந்த ரெமெடி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, ரெட் கலர்ல சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஆல் இங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன், தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இது கூட நம்ம சேர்க்குற பொருள் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து நான் சோம்பு எடுத்துக்கிறேன். அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம்ல, அந்த இதுதான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது அப்பப்போ தான் நம்ம மேக் பண்ண முடியும். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்குது. இதில் ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்கிறது இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு நான் இஞ்சி எடுத்துக்க போகிறேன். அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தோலெல்லாம் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். தோலோடு எப்போவுமே வந்து நம்ம இஞ்சி வந்து சேர்க்கக்கூடாது. ஒரு சின்ன துண்டு அளவு ரொம்ப கிடையாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு இஞ்சி சேர்த்துருக்கேன். ரொம்ப போட்டாலும் காரமாக இருக்கும், நம்மளால் குடிக்க முடியாது. இப்போ இதுவும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா பாருங்கள் கொதிச்சு, அதோடய கலரே பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ரிங்க்கோட கலரே நல்ல ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் மாதிரி வர மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு இது வந்து கொதிக்க வைக்கணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பெருஞ்சீரகம்னு சொல்லிட்டு கஷ்டம் நம்ம விட்டுட முடியாது. இதில் என்ன இருக்க போதுன்னு நினைக்கிறோம், இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் நார்ச்சத்து இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இருக்குது, கால்சியம், அப்புறம் மேக்னீஷியம் எல்லாமே இருக்குது. அதனால் ரொம்பவே நம்மளுக்கு வெயிட்லாஸ் அப்படிங்கிறதுக்கு ரொம்பவே இது வந்து ஹெல்ப் பண்ணும். வெயிட்லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிறந்த பானம்னு சொல்லுவோம்ல, இதை சொல்லலாம். இதில் வைட்டமின் ஏ, சிகே நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பி வைட்டமின் கூட இதில் இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து செரிமானம் பண்ணுறக்கு, நம்ம எப்போவுமே நம்ம சாப்பிட்டோம், ஃபுட்டெல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு ஜீரணம் ஆகணும்ல, அந்த ஜீரண சக்தி வந்து மேம்படுத்தவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. உங்களுக்கு வந்து ரொம்ப நம்ம நான்வெஜ்லாம் கடையிலலாம் போய் இப்போ சாப்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சோம்பு கொடுப்பாங்க இல்லை, அதுதான். ஏன்னா அதில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு செரிமானத்துக்கு வந்து உங்களுக்கு செரிமான பிரச்சனை இருக்குன்னா ரெகுலராக கூட இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கும். நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஜீரணம் ஆகலைன்னா வயிறு பார்த்திங்கன்னா உப்புசமாக இருக்கும், குண்டாக தொப்பை பெருத்த மாதிரி இருக்கும். நம்மளுக்கு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே நம்மளோட உடம்புல நம்ம சாப்பிட்றமில்ல அந்த சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா செரிமானம் ஆகணும் குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத உடம்புல கண்ட கண்ட பிரச்சனையெல்லாம் வராது. அதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த சுவாச பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இது ரொம்பவே, அந்த சுவாச பிரச்சனை இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுக்கிறப்ப அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். அந்தளவுக்கு பெருஞ்சீரகத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிப்படுத்தும், நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை வந்து பார்த்திங்கன்னா வலிப்படுத்தவும் செரிமானத்தை தூண்டுறக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் மறக்காமல் இதை வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு உடம்புல அங்கங்கே இருக்கிற பிதுங்கிட்டு இருக்கிற சதை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கரைஞ்சிரும். உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கவும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த கேன்சர் இருக்கிற பேஷண்ட்டுக்கெல்லாம் இடையில பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைம் வந்து இந்த ட்ரிங்க்கு கொடுப்பாங்க, அதாவது சோம்பு தண்ணி கொடுப்பாங்க. அதுக்கும் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும். அந்தளவுக்கு இந்த சோம்பில் அந்தளவுக்கு நம்மளுக்கு மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது அதிகம். அதனால் மறக்காமல் இந்த ட்ரிங்க்கை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாரம் நீங்கள் குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தெரியும். உங்களுக்கு பசி ஆகிறதும் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பசி ஆகுது அப்படின்னா அதோட பசி ஆகிற லெவலும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். அதனால் நீங்கள் ரெகுலராக இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 1 வீக் கேப் விட்டு அடுத்த மறுபடியும் ஒரு வாரம் நீங்கள் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கும் ஷேரும் கொடுங்க. நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன், தினந்தோறும்னு சொல்லிவிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பை பை.